பள்ளி கல்வித்துறையில் பள்ளி துணை ஆய்வாளர்களை அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டு புதியவர்களை நியமிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் ஏன் பள்ளிக்கே எங்களை அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என தெரியவில்லை. இதன் பின்னணியில் பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன என்கின்றனர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள். என்ன நடக்கிறது அங்கு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் 120 பள்ளி துணை ஆய்வாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் பலர் 3 முதல் 10 ஆண்டுகள் வரையில் நிர்வாக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் அரசின் நலத்திட்டங்களை மாணவர்களிடம் கொண்டு செல்வது, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்துவது, பள்ளிகளில் 6, 7, 8 ஆகிய வகுப்புகளை ஆய்வு செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் 6/1/2022 அன்று பள்ளி கல்வித்துறையின் பணியாளர் தொகுதி இணை இயக்குனர் B.A. நரேஷிடம் இருந்து ஒரு செயல்முறை சுற்றறிக்கை வெளிவந்துள்ளது. அதில் 3 ஆண்டுகள் பணி முடிந்த அனைத்து பள்ளி துணை ஆய்வாளர்களையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு புதிய பள்ளி துணை ஆய்வாளர்கள் நியமிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதனால் பள்ளி துணை ஆய்வாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு பள்ளி துணை ஆய்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கிருபாகரன் அரசு பணியில் 10 முதல் 15 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு 5 துறை தேர்வுகளை எதிர்கொண்டு பள்ளி துணை ஆய்வாளராக நியமிக்கப்பட்டோம். தமிழ்நாட்டில் 120 கல்வி மாவட்டங்களில் 120 பேர் வேலை பார்த்து வருகிறோம். எங்களில் 3 முதல் 10 ஆண்டுகள் வரையில் பணியில் உள்ளவர்கள் இருக்கின்றனர். இதுவரையில் பள்ளி துணை ஆய்வாளர்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்பியதாக வரலாறு இல்லை என்கிறார். தொடர்ந்து பேசுகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகிறோம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சிறப்பாக செயல்படலாம் என நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை மீண்டும் பள்ளிக்கே செல்லுமாறு கூறுகின்றனர். எங்கள் பணியிடங்களில் தகுதி திறமை உள்ளவர்களை 10 மணி நேரத்தில் எப்படி கண்டறிந்து நியமிப்பார்கள் என தெரியவில்லை. இது தொடர்பாக பள்ளி கல்வி அமைச்சரை சந்தித்து பேசினோம். அவருக்கு இதில் உடன்பாடு இல்லை என தெரிய வருகிறது. இது அரசின் கொள்கை முடிவு, நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் ஏன் பள்ளிக்கு அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என தெரியவில்லை. எங்களுக்கு வேறு வழி தெரியாததால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் 12 பேர் வழக்கு தொடுத்தோம். கடந்த 7ஆம் தேதி இந்த உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. நீதிமன்ற தடை இருந்த நிலையில் அதன் நகல் கிடைக்கவில்லை என கூறி தமிழ்நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்ட பள்ளி துணை ஆய்வாளர்களை இடம் மாற்றிவிட்டனர். நாங்கள் என்ன குற்றவாளிகளா? நாங்கள் பள்ளிக்கு செல்ல தயாராக இருக்கோம். அரசுக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை. ஆனால் எங்களை அனுப்புவதற்கான காரணம் என்ன என்பதை அதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்கிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் ஒப்புதல் இன்றி இந்த இடமாற்றம் நடப்பதாக பார்க்கிறோம். ஆளும் கட்சியைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் இந்த நியமனங்களில் தலையீடு செய்வதாகவும் கூறப்படுகிறது. ஆத்தூர் கல்வி மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு பள்ளி துணை ஆய்வாளர் இருக்கிறார். தற்போது புதிதாக பள்ளி துணை ஆய்வாளர் நியமித்துள்ளனர். இதன் மூலம் ஒரே மாவட்டத்தில் 2 பள்ளி துணை ஆய்வாளர்கள் உள்ளனர். இந்த நியமனத்தில் முறைகேடு நடக்கிறதோ என சந்தேகமும் எழுகிறது என்கிறார். பள்ளி துணை ஆய்வாளர்கள் நியமன சர்ச்சை தொடர்பாக பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது வகுப்புகளை ஆய்வு செய்யும் பள்ளிகளில் பள்ளி துணை ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக 6, 7, 8 ஆகிய வகுப்புகளில் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உதவியாக இருந்தனர். அவர்கள் ஆசிரியராக இருந்தால்தான் பள்ளி துணை ஆய்வாளர்கள் என்ற பதவிக்கு வந்தனர். அதற்கான அடிப்படை தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதே தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 1000 பேர் உள்ளனர். எனவே அவர்கள் இதே இடத்தை கேட்பது சரியில்லை. இவர்கள் அனைவரும் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என வேலை பார்த்து விட்டனர். மீண்டும் வகுப்பறைக்கு சென்று பாடம் எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்கிறார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஆசிரியர் சங்கத்தினர் இதன் பின்னணியில் இருப்பதாக சொல்கிறார்களே என்கிறோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரே பணியிடத்தில் இருப்பதால் அவர்கள் இடமாறுதலை விரும்பவில்லை. தவிர அவர்கள் முழுக்க நிர்வாக பணிக்கு வரவில்லை. எனக்கு ஆசிரியர் வேலை தெரியாது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மாவட்ட கல்வி அலுவலருக்கு கிடைக்கும் மரியாதை இவர்களுக்கு கிடைப்பதால் அதனை விடுவதற்கு இவர்கள் மனமில்லை என்கிறார். மேலும் 120 பணியிடங்களில் 48 பேரை மட்டுமே இடமாற்றம் செய்கிறோம். மற்றவர்களை நீக்கவில்லை. இவர்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்லும் வகையில் அவர்களுக்கு தேவையான இடங்களை கூறி விரும்பிய இடத்துக்கு அனுப்புகிறோம். சொந்த மாவட்டத்தில் காலி இடம் இல்லாவிட்டாலும் அவர்கள் விரும்பிய வேறொரு இடத்தை தேர்வு செய்யலாம். இது நாள் வரையில் தலைமை ஆசிரியர்களிடம் இவர்கள் வேலை வாங்கினர். இப்போது தலைமை ஆசிரியருக்கு கீழே இவ்வேலை பார்க்க வேண்டும். அதுதான் இவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது என்கிறார்.